ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லேருந்து ஒரு முக்கியமான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் மே 3ஆம் தேதி தான் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம லாங்குவேஜை சூஸ் பண்ணும்போது வந்து நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் கொடுத்த அப்படின்னா நான் எனக்கு எக்ஸாம் வந்து தமிழ் அப்பேர் ஆகும். சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கும் போதே இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு லாங்குவேஜ் எப்படி இதாகும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாக் டெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாகின் ஐடி இருக்கும். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஒரு சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த நேம் கொடுத்துருக்க இடத்துல உங்களோட நேம் இருக்கணும். ஸோ இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், இங்கே உங்கள் சிஸ்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நேமோ இல்லை ஃபோட்டோவோ மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்போ இனிஷியலாகவே என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இது சொல்ல சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் சொல்லிடுங்க, சொல்லி கரெக்ட் பண்ணிக்கணும். யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை ரோல் நம்பர் இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல இங்கே ஒரு கீபோர்டு இருக்கும், இதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ யூசர் நேம் ஆல்ரெடி அவங்களே என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாத எரர் என்ன அப்படின்னா, எக்ஸாமில் வந்துட்டு எக்ஸாமில் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மவுஸ் வாட்சு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ மவுஸ் வாட்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆனால் சைன் இன் பண்ணும்போது அந்த டைமிங் 00 நீங்கள் இப்போலாம் காமிக்கும். இந்த சைன் இன்க்கும் இதுக்கும் நடுவில் வந்து 00 வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும், சைன் இன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் இன் கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ அவங்க சொல்லும் போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சைன் இன் பண்ணும். ஆனால் பாஸ்வேர்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் முன்னே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணும்போது நீங்கள் கீபோர்டு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீபோர்டு வந்து டச் பண்ணக்கூடாது. அவங்களே சொல்லுவாங்க கீபோர்டில் தெரியாமல் உங்கள் கை பட்டுருச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸாம் வந்து லாக் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ கீபோர்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கலாம், மவுஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையா மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, மவுஸ் வந்து சில வந்து ஒர்க் ஆகாது. அது மாதிரி நீங்கள் எக்ஸாம் இப்போ உங்களுக்கு மவுஸ் கொஞ்சம் ஒர்க் ஆனாலும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் அந்த மவுஸ்லாம் ஒரு சில மவுஸ்லாம் அப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே இருந்தது அப்படின்னா மவுஸ் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. மவுஸில் எதுவும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே கொடுத்து மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் 00 வந்ததுக்கப்புறம் அவங்க சைன் இன் பண்ண சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைன் இன் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நம்ம எக்ஸாமுக்கு வந்து என்னெல்லாம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட எக்ஸாம் டைமிங் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இங்கே கீழே வந்து உங்களுக்கு முக்கியமான எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஒரு க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நம்ம சும்மா இங்கே மட்டும் கிளிக் பண்ணிட்டு வைக்கக்கூடாது. ஸோ சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஆர்டர் படி தான் போகணும். ஒன்றாம் நம்பர்லேருந்து தான் 1, 2, 3, 4 அப்படிலாம் போகணும்னு தேவை கிடையாது. சப்போஸ் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 5வது கொஸ்டினை சிம்பிளிஃபிகேஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணால், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாலே மார்க் ஃபார் ரெவ்யூன்றது ஒன்று கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் எக்ஸாம் முடியும் போது நம்ம வந்து இந்த மார்க் ஃபார் ரெவ்யூ நமக்கு சால்வ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், க்ளியர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா, அதாவது கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, அது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்காக வந்து இதை எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஷன் அது கிடையாது, செகண்ட் செஷனில் என்னாகும் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து என்னாகும் அப்படின்னா கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்க ஆன்சர் ஃபார் மார்க்டு ஃபார் ரிவ்யூ வில் பி கன்சிடர்ட் ஃபார் எவாலுவேஷன். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்கன்னா கன்சிடர் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் படிச்சுக்கோங்க. ஸோ சும்மா இருக்கிற டைமில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த எரர் ஸ்பாட்டிங் எரர் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல டஃப் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஹால் டிக்கெட்டில் எதுவுமே எழுதிட்டு போயிடாதீங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் வந்து இந்த எக்ஸாம் சென்டரில் போய் நமக்கு ரொம்ப டைம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். நீங்கள் டஃப் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லாங்குவேஜை ஒரு இருக்கும் நம்மளோட இதில் ஹால் டிக்கெட்டில் எழுதுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ள நமக்கு எக்ஸாம் எப்படி ஆகும், என்னென்ன செஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்ல ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, குரூப் 1 குரூப் 2. குரூப் 1 ரீசனிங்கும் ஆக்ஸும் இருக்குது. ஸோ 20-20 கொஸ்டின் 60-60 மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டோட்டலாக வந்து இதில் 50 கொஸ்டின் டோட்டலாக ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு 25, அதாவது வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா செகண்ட் குரூப் வந்து 150 மார்க். ஸோ டோட்டல் மார்க் வந்து 270 சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் டைமிங் அப்படின்னா 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கீழே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பெனாலிட்டி மார்க் வந்து செஷன் 1 கிடையாது, ஆனால் செஷன் 2 பெனாலிட்டி மார்க் வந்து 1 மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கேண்டிடேட் வில் பி ஏபிள் டு சி தேர் க்வெஷ்சன்ஸ் இன் இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் வந்து என்னாகும் அப்படின்னா இதாகும். தேர்ட் லாங்குவேஜ் வந்து என்னாகாது அப்படின்னா வராது. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு லாங்குவேஜில் அப்பேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே தெலுங்கு வந்து நம்ம தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் போல் அவங்க தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து தெலுங்குன்னு கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் இந்த செக் பாக்ஸை வந்து என்ன பண்ணணும், மறக்காமல் கிளிக் பண்ணும். ஸோ ஐ எம் ரெடி டு பிகின்க்கும் ஒரு டைமிங் இருக்கும், 00 இதானே ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆயிரும் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எம்டிஎஸ் குரூப் ஒனில் மேக்ஸும் ரீசனிங் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸும் பார்த்துக்கலாம், ரீசனிங்கும் பார்த்துக்கலாம். இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் ரீசனிங் நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்துக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முதல்ல இங்கே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு இருக்குது. நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்னு இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எப்படி எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இப்போ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இப்போ ஆரம்பித்தோடனே முதல்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸோ இப்போ அப்பேர் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட் என்ன ஆகுனா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் அதை சால்வ் பண்ண வேண்டாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்குறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கு, அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது கொஞ்சம் நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா இது ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் வந்துடும். இப்போ நார்மலாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்க்குறேன், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு ஆன்சர் இந்த கண்டுபிடிச்சேன் B3A3 கொடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பச்சை கலரில் அதாயிரும். ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை கலரில் அப்பேர் ஆகும். ஒரு கொஸ்டின் நம்ம வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கோம், நம்ம லேட்டாக செய்யலாம் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூவில் பர்பிள் கலர் வரும். ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டைம் லெஃப்ட்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் கொஞ்சம் கர்சரை வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சால்வ் பார்த்துட்டு வேகமாக என்ன பண்ண ரீசனிங்கில் உங்களுக்கு என்ன கொஸ்டினாக தெரியுதோ அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு நாங்கள் வேகமாக செஞ்சு முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்சு இந்த இடத்துல நமக்கு 2 நிமிஷம் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒன்று நமக்கு வந்து எல்லாம் ரெட் கலரில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன கலரில் இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ இந்த பர்பிள் கலரில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பர்பிள் கலர் கொஸ்டினை டச் பண்ணிட்டு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு செய்யுங்க, அப்படி செய்ய டைம் இல்லைனா என்ன பண்ணிங்கன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது ரெட் கலரில் மாறும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுனா ஒன்று ரெட் கலரில் இருக்கணும், இல்லைனா வந்து க்ரீன் கலரில் இருக்கணும், பர்பிள் கலரில் இருக்கக்கூடாது. இந்த செஷன் 1 எம்டிஎஸ் குரூப் 1 கொடுத்துருக்காங்க, அதான் செஷன் 1. இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் சப்மிட் கொடுக்கணும்னு தேவையில்லை, அதுவாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா சப்மிட் ஆகி இங்கே எம்டிஎஸ் குரூப் 2 அப்படின்ற எக்ஸாம் வந்து என்னாகும் அப்படின்னா அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இது பண்ணணும் தேவை கிடையாது. இந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்காக இந்த 40 நிமிஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த அடுத்த எம்டிஎஸ் குரூப் 2 அதாவது ஜிகேஓ இங்கிலீஷ் செஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம இங்கிலீஷ் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதே இதில் சைன் இன் கொடுக்குறேன், சைன் இன் வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மறக்கவே மறந்துடாதீங்க, வெறும் நமக்கு ஹிந்தியில் மட்டும் ஒப்பேர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துட்டு தமிழில் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழ் கொடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி இல்லை இல்லை எக்ஸாமில் இங்கிலீஷும் ஹிந்தியில் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கொடுத்தோம் அப்படின்னா தெலுங்கில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் வரும், அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தீங்க, நீங்கள் இங்கிலீஷை தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ரிப்ளை ஆகும். ஸோ எக்ஸாம் ஹாலில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் சில பேர் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை வந்து ஷீட் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் முக்கியமான விஷயம், அதாவது ஆல்ஃபபெட் சீரீஸில் உள்ள முக்கியமான விஷயம்லாம் எழுதிட்டுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே எழுதாதீங்க உங்கள் பேப்பரில், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பரை தவிர. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்சோடனே உங்களுக்கு ஏபிசிடியோட அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையில்லை. இல்லை எனக்கு அது தெரியல அப்படின்னா அந்த A to Z வரைக்கும் ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு எம்க்கு கீழே என் எழுதிட்டு ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதி என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. முக்கியமாக ரீசனிங்கில் நிறையா கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த ஒரு இது மட்டும் போதும், மற்றபடி நீங்கள் ஸ்கொயர் கியூப் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ கூட டைம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்கொயர் மட்டும் 30 ஸ்கொயர் படிச்சுக்கோங்க, கியூப் வந்து 10 கியூப் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம்.